போத்தி வரவேற்கணும் தான் ஆசை. பட்டுப்பூச்சிக்கு வலிக்குமேங்கிற ஒரே காரணத்துக்காக பட்டாடை போத்தாம விட்டுட்டு. நம்ம குடும்பத்துக்கு தேவையான பட்டு பூச்சியா மண்புழுவா பட்டா பூச்சியா ஓரமா பூச்சி மருந்தா என்னடா பாருங்க வெள்ள வேட்டி சட்டை போட்டுட்டு அப்படி அழகா உட்கார்ந்துருக்காங்களே, நீங்களும் அழகா உட்கார்ந்துருக்கீங்களே. அவங்க போட்டிருக்க உடை மட்டும் வெள்ளை இல்லைங்க, அவங்க மனசும் வெள்ளைன்னு நிரூபிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா ரெண்டு கலர் சட்டையை கவுத்துருச்சா. அதிகமான நெல்லிக்கனியை பொறுப்பான பெண்ணான அவைக்கு கொடுத்த புண்ணிய பூமி. பார்த்த வரும்போது சிலை வச்சிருந்தாங்க, பார்த்தேன் அந்த இதை கொடுத்தது ஆம்பளை. ஏன் கொடுத்தாங்க? ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க. பின்னால் நீ போனால் பொய்மான், புகழ் உன் பின்னால் வந்தால் நிஜமான், அப்போதுதான் அதற்கு நீ எஜமான் என்று சொன்ன கவிதை வரிகளுக்கு ஏற்ப ஒரு ஊர்ல ரெண்டு மானும் இருந்துச்சா, ஒரு மான் பேர் திரும்ப சொல்லு, ஒரு மான் பேர் திரும்ப சொல்லாத. ரெண்டு மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சான். சரி, திரும்ப சொல்லுங்கிற மானும் ஆத்துல தண்ணியில வந்து செத்துருச்சான். செத்தது எந்த மானு திரும்ப சொல்லு? ஒரு ஊர்ல ரெண்டு மானு இருந்துச்சான், ஒரு மான்பு திரும்ப சொல்லு, ஒரு மான்பு திரும்ப சொல்லாத. ரெண்டு மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சான். நீ நாளைக்கு கூட போக முடியாது, நான் பல மானு வச்சிருக்கேன். ஒருவரை அள வைக்க எல்லோராலும் முடியுங்க, ஒருவரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பது இறைவனால் கூட முடியாத புண்ணிய காரியம். அந்த புண்ணிய காரியத்தை ஒவ்வொரு விழா மேடையிலும் செய்து வருகின்ற மாபெரும் நடுவர் அவர்களே உங்களையும் வணங்கிக் கொண்டு என்ன பிரச்சனைங்க? கை தட்டாம இருக்காங்க பாத்தீங்களா, காசு கொடுக்காதீங்க. என்ன பிரச்சனைங்க ரவிலனுக்கு? என்ன பிரச்சனை? அவருக்கு மூணு நாளா கழுத்து வலி. அவருக்கு இடுப்பு வலி. எங்க மஞ்சனனுக்கு மூல பௌத்திரம் படம் பெண்கள் வந்தாதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். அப்படி ஒளி விளக்கே வருது. இப்படி இந்த திருவிழாக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கலேன், எப்படி தெரியுமா அந்த பிள்ளை பார்த்தேன் பாட்டு போடுவாங்க. நான் பாக்குற பாக்குற பார்க்காம நீ எங்க போற, நீ பாக்குற பாக்குற எல்லாம் பாக்குற என்ன தவிர பாக்கிறேன். நான் இருந்தும் மகாராஜே எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ் பேசுவேன். எப்படி கையெழுத்து புரிஞ்சா கையெழுத்துங்க, புரியமா பேசுவேன். Respected sir, I am suffering from fever, unable to attend the class. Grant me for 2 days leave. You are fine to bully. You are overreacting. You are loving me. என்ன இத்தனை பேர் கை தட்டுறாங்க? நான் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் டீச்சரா இருக்கிற தம்பி தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கா தெரியுமா? 15 வருஷம் டீச்சரா வேலை செய்யறேங்க, எந்த
திருச்சியிலிருந்து பெங்களூர் பசி ஏறினேன், கொண்டலாம்பட்டி பைபாஸ்ல இறக்கி விட்டாங்க. இந்த ரவுண்டா பக்கத்துல எங்க போவ? சேலத்துல அங்க இருந்து உமன்ஸ் காலேஜ் இருக்கு. அதை தாண்டி அதை தாண்டி நடந்து போய் கால் கிலோமீட்டர் நடந்து போனேன். இவ்வளவு சிரமத்தை தாண்டி வாழ்றோம். சுவரை ஈஸியா சொல்லாதம்மா, வந்தா தான் தெரியும் அந்த வேதனை. நீங்க பெண்களை மதிக்காம இந்த மஞ்சள் எவ்வளவு பேச்சு பேசினாரு. இறங்கி நடந்து இப்ப எங்க அண்ணன் சேலத்துக்கு போகணுமே, போற வழியில எங்க அண்ணன் கால் தடுக்கி விழுந்து மண்டை ரெண்டா பொழுது ரத்தம் கொட்டுதுங்க. பெண்கள் இத்தனை திட்டு திட்டீங்க போகும்போது ரவி அண்ணன் போயிட்டு இருக்கிறதுக்குமே ஒரு கையை காலை இழுத்துக்குச்சு. விக்கு விக்கு வேற அவர் உடம்பு முடியாம கிடந்தாங்கன்னா இத்தனை திட்டு மனைவிய திட்டாங்களே, அந்த மனைவி தாங்க மண் பிச்சை எடுத்து மடிசோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதித்து அங்க பிரதட்சணம் பண்ணி என் கணவன் உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. மனைவி வந்தாதான குடும்பத்துல மகிழ்ச்சி வரும். நடுவர்களே, 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஈரோட்ல அறிவான பிள்ளை அழகான பிள்ளை, காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், அப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கக்கூடிய அறிவான பிள்ளைங்க. அந்த பிள்ளை பின்னாடியே ஒரு பையன் அட்ரஸ் குடு அட்ரஸ் குடு அட்ரஸ் குடு பின்னாடியே சுத்துறாங்க. அந்த பிள்ளை திரும்பியே பாக்கலையே. ஏன்னா ஈரோட்லயே அறிவான பிள்ளை அழகான பிள்ளை அந்த பிள்ளைதான். அந்த பிள்ளை வேற எந்த பிள்ளை இல்ல, நான் தான். கடைசி கட்டத்துல இந்த மாதிரி கலவரத்தை உண்டு ஊட்டி விட்டு போயிருந்தாரு. நியாயம் தருமம் இருக்கா? பொறுமை பொறுமை மாப்பிடம் பங்காளி நடுவர்களே. அப்படி அடக்க ஒடுக்குமான ஈரோட்லயே அறிவான பிள்ளைய என்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க எங்க வீட்டுக்கார் 26 அறியிற ஒரே அட்டம். உண்மையிலே சார், இவங்க இந்த அம்மாவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த அம்மாவை திருமணம் பண்ண முன்னாடி உங்க வீட்டுக்காரரு ஈரோட்ல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தார். 10 லாரி சரக்கு வரும், 10 லாரி சரக்கு வெளியில போகும். அவ்வளவு பெரிய ஸ்டோர்ஸ். போன வாரம் பார்த்தேன், ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு சார். அதுவும் 4 தாங்க தேங்காய் பாக்கெட் தான் தொங்குது. வியாபாரத்துக்கா மாப்பிள்ளைங்க கேட்டேன், இது ஓன் யூஸ்க்கு வச்சிருக்கோம். அது போயிட்டு வந்து கால் உடைச்சல்னு சொல்லி தேய்ச்சி விட்டு நீங்க கெடுத்துறீங்களா?
நிலவுக்கு போய் போட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்க பள்ளம் குழி மேடு பள்ளம் அவ்வளவும் அகலதான் அப்போல இருந்தே நம்மளை பொய் சொல்லி ஏமாத்திருக்க நான் நிறைய விஷயம் வச்சிருக்கேன் அடுத்த வருஷம் சொல்லுவோம். நடுவர்களே, குமாரசாமி பேட்டை வாழ் பெண்கள் இருக்காங்கல்ல, கல்யாணமான பெண்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, மாமியாரை குலதெய்வமா நினைச்சு வழிபடக்கூடிய புண்ணிய பெண்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமி. அந்த ஒரு ஆயா மன்னவர் ஓ தக்க தலதலையே நினைச்சுக்கிறேன். அப்ப அடிக்கதானே செய்வாங்க. நடுவர்களே, நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி யோகா, நாங்களாம் கல்யாணம் பண்ணி இங்க குமாரசாமி பேட்டை பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி காலடி எடுத்து வச்ச உடனே வீட்டுக்குள்ள மாமனா மாமியா அத்தை மாமா சொல்ல மாட்டீங்க. எப்படி சொல்லுவீங்க? அப்பா அம்மா அப்படிதான் கூப்பிடுவீங்க? மாமனார் மாமியார் அப்பா அம்மா. அப்போ உங்க அப்பா அம்மா மாமா மாமியா. அப்போ புருஷன அண்ணே, உன் குழந்தை தம்பி அல்ல குடும்ப வளைக்கணும்னா பாசமா பாசமா முறை வச்சுருவாங்க. நல்ல முறை வச்சிருக்காங்க. கூப்பிடுவீங்க ஒரு மணிக்கு திருட குதிச்சவன் புருஷனை முட்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியை வச்சு அமைச்சு எல்லாத்தையும் கலட்டிட்டு கிளம்பினான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்தனா குட்டி வந்தான் கத்தவன அவுத்து விட்டாம்பாரு. வாயில துணி எடுத்த உடனே சொன்னான், அவரை அவுத்து விடுப்பா, அவரை அவுத்து ஓ புருஷன் ஒன்னும் செய்ய மாட்டேன், ஓ புருஷன் இல்லப்பா அவரை அவுத்து விடுப்பா, ஓ புருஷன் ஒன்னும் செய்ய மாட்டேன், என் புருஷன் வர நேரம் ஆச்சு, அவரை அவுத்து விடுப்பான்னு இருக்கா சனிய புருஷன் அடி புருஷன். இப்ப இந்த பதட்டத்துல பதில் இருக்கா? எப்பவுமே பட்டிமன்றம் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு போனாலும் மூணு மணிக்கு போனாலும் எங்க வீட்டுல ஏதாவது முடிவு எடுக்கணும்னா ஈரோட்லயே அறிவான புள்ள வளர்மதி தான். ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்களுக்கு பொறுப்பு இல்லை. எங்க ரவி என்ன சொல்லிட்டு போனாருங்க, ஆயிரம் பிரச்சனை புகுந்த வீட்டுல எங்களுக்கு வந்தாலும் கூட என்ன தெரியுமா பண்ணுவோம், பிறந்த வீட்டுல போய் என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துறாங்க, எங்க மாமனார் கொடுமைப்படுத்துறாங்க, என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாங்கன்னு ஒருபோதும் பெண்கள் பிறந்த வீட்டுல போய் புகுந்த வீட்டை பத்தி ஒரு குறை கூட சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா, கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க. எனக்கு பின்னாடி தம்பி இருக்கிறான், எனக்கு பின்னாடி தங்கச்சி இருக்கிறான், ஒருபோதும் குடும்பத்துல குறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தானே மறைத்து கொண்டு வாழக்கூடிய பொறுப்பான பெண்கள் மற்றவர்கள் முன்னாடி கொடுக்கின்ற மரியாதையில் தான் கணவனின் அன்பு அடங்கியிருக்கிறது. மணிக்கணக்கில் பேசுறது பாசம் நினைக்கிறீங்களா? மணிக்கணக்கில் பேசுவது பாசம் இல்ல, மனம் விட்டு மனைவியிடம் பேசு பாருங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. உண்மையா நடந்த சம்பவம் நடுவர்களே, உண்மையாக நடந்த சம்பவம். கல்யாணமாகி 6 மாதம் தான் ஆகும்.
ஆகுது. கணவனும் மனைவியும் வண்டியில போறாங்க, வண்டியில போகும்போது எதிர்த்தாப்புல வந்த லாரி அடிச்சு கணவன் அப்படி தூக்கி வீசப்படுறான். மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தனோடனே அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க, உன் கணவனுக்கு இடுப்புக்கு கீழே செயல் இழந்து போச்சு, இனிமேல் அவன் காலம் முடுக்க படுத்த படுக்கையாகத்தான் இருப்பான் என்று மருத்துவர்கள் கைபிடிச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம், சீ இவனை நினைச்சு நீ ஏமா கண்ணு கலங்குற, இவனை விட்டுட்டு இன்னொரு பணக்கார பையனா பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கைய நடத்துன்னு அந்த மனைவி கிட்ட மற்றவர்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த பெண் சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா, அந்த வீர தமிழச்சி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுங்களா, வெறும் உடல் இன்பங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல, இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. காலம் முழுக்க என் கணவன் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாவேனே தவிர இன்னொரு ஆம்பளைய மனசால கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் ஒரு தமிழச்சி சொன்னால் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனைவிமார்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தானே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மலை கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் செல்வி என்கின்ற பெண், மலை கிராமத்தை சேர்ந்த தமிழ் செல்வி என்கின்ற பெண், கணவன் இல்ல, கணவன் இறந்து போயிட்டான், தான் பெற்ற ரெண்டு குழந்தைகளுக்கும் கண்ணு தெரியல, கண்ணு தெரியாத பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. அவங்க கிராமத்துக்கு ஒரு மருத்துவ முகாம் வருது, அந்த மருத்துவ முகாமுக்கு வந்த மருத்துவர்களை போய் பார்த்துட்டு என் பிள்ளைக்கு கண்ணு தெரியுங்களா, என் பிள்ளைக்கு கண்ணு தெரியுமான்னு போய் கேக்குறாங்க. அந்த மருத்துவர்கள் சொல்றாங்க, யாராவது இறந்து போனால் அந்த இறந்தவர்களுடைய கண்களை எடுத்து உன் மகளுக்கு நாங்க பொறுத்துவோம், கண்டிப்பாக கண்ணு தெரியும் பிள்ளைக்குன்னு சொன்ன போது அந்த கிராமம் முழுக்க அன்னைக்கு கத்திக்கிட்டே ஓடுனாங்க, என் பிள்ளைகளுக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும், என் பிள்ளைகளுக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும், என் பிள்ளைகளுக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும் கத்திக்கிட்டே ஓடுனாங்க. அடுத்த நாள் தற்கொலை செய்து செத்து போய் தான் பெற்ற ரெண்டு பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு கண்ணை கொடுத்து விட்டு செத்து போனாள் என்று சொன்னால் அதுதான் பொறுப்பான பெண்கள். பெண் கட்டிட மனைவி குடிக்க பணம் தரலன்னு சொல்லி சமீபத்துல நடந்த செய்தி நடுவர்களே, கட்டிட மனைவி குடிக்க பணத்தை கேட்டிருக்கிறான், அந்த மனைவி சொல்றான் கூலி சாயங்காலம் கொடுப்பாங்கயா, சாயங்காலம் வந்து உனக்கு கூலியை நான் தரையா, பிள்ளைகளை பாத்துக்கியான்னு ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போன ரெண்டு பிள்ளைகளை பிளேடால கழுத்து அறுத்து தண்ணியில தண்ணி கொண்டிட்டாங்க. பெத்த பாப்பா தான் பெற்ற குழந்தைக்காக கண்ணையே கொடுத்து விட்டு செத்து போன மனைவி எங்கே, தான் பெற்ற குழந்தையை குடிக்கால கொண்ட தந்தை எங்கே என்று சிந்தித்து பாருங்கள். நடுவர்களே, வாழ்க்கையிலேதான் மகிழ்ச்சி பொறுப்பான பெண்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அங்க மகிழ்ச்சி வருது. மாதா மறுக்கி நாவின் நர்சு வைப்போம், தாதா எனில் கல்விதான் அகலும், ஓதி உடன் வந்தார் மறுக்கின் வாகுவழிப்போம், மனைவியோடு என்றோ எல்லாம் போனோம். ஒரு ஆண் மகனுக்கு மனைவி இருக்கும் பொழுது அவளுடைய அருமை தெரியாது, புரியாது, சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனைவியை இழந்த கணவனிடம் சென்று கேட்டு பாருங்கள், அவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் ஆயிரம் 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 கதைகளை சொல்லி சொல்லி அழுங்க. எனக்கு தோள் கொடுக்க ஒரு தோள் இல்லையே, சாப்பிட்டியா கேட்கறதுக்கு ஒரு அன்பான மனசு இல்லையே, ஆதரவா தோல் சாயறதுக்கு ஒரு தோள் இல்லையே, நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையேனே ஆண்மகன் கலங்கி நிற்கும் பொழுதுதான் அதனுடைய வழி உங்களுக்கு புரியும் என்று சொன்னால், மனைவி இறந்த பின் அவளை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு உயிரோடு இருக்கும் போதே மனைவியை கொண்டாடுங்கள், போற்றுங்கள், வாழ்க்கை இனிக்கும் ஜெயிக்கும் என்று சொல்லி தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன், ஒரு மனிதனை தடம் பதித்து நடக்கின்ற மா மனிதனாக மாற்றுகின்ற வல்லமை கண்டிப்பாக மனைவிக்கு மட்டுமே இருக்கின்றது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, சரியான கருத்தோட பதிவு செய்திருக்காங்க. தீர்ப்பு சொன்னாங்க, குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? என்ன சொல்றாங்க, ஆண்களின் உழைப்பு தான். இந்த குளிர்லை பணியிலையும் நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா என்ன காரணம், காசு வாங்கிட்டு வேற எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கான், பாசமா பிரியம்மா? உண்மையிலே இந்த மேடையில இருக்கவங்க தான் அறிவாளி கிடையாது,
எத்தனையோ படித்தவர்கள், பண்பாடுள்ளவர்கள், உயர்ந்தவர்கள், நீங்கள் அமர்ந்து எங்களை மேடையேற்றி அழகு பார்க்கிறீர்கள். இதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கிடைக்கும். தயவு செய்து விசில் மட்டும் அடிக்கலாம். முதல்ல இருந்த மாதிரி இருங்க, நிறைவு கட்டத்துக்கு வந்துருச்சு. விசில்ங்கிறது ஒரு சந்தோஷத்துல அடிக்கிறது தான், கல்யாணங்கிறது சந்தோஷம் தான். அதுக்காக ஐயர் கட்டி மேலும் தாலி கட்டுமா அப்படின்னு